வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது லேர்ன் தமிழ் ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட். அமேசானில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸை பூஸ்டப் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்னே சொல்லலாம். இதை வந்து யார் வெளிப்படையாக நிறைய பேர் சொல்கிறது இல்லை, பட் நான் நிறையா விஷயங்களை ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் வரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா ரிசல்ட் வரும், இல்லைன்னா கண்டிப்பாக வராது. ஒன்று, நீங்கள் பண்ணக்கூடியது உங்களுடைய லிஸ்டிங்கோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ் நல்லா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் பண்ணி அதை குவாலிட்டியாக லிஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஆர்டர்ஸ் வரும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் அமேசானில் அட்வர்டைஸ்மெண்ட் டேப் போனீங்கன்னா நீங்கள் சைடில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட கேம்பெயின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து கிரியேட் கேம்பெயின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்னு இருக்கும், இன்னொன்று ஸ்பான்சர் பிராண்ட் இருக்கும். நீங்கள் ஸ்பான்சர்ட் ப்ராடக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுங்க. கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கேம்பெயின் நேம் கொடுக்குறது அப்படின்னா, உங்களுடைய பிராண்டோடைய ஷார்ட்கட் போடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு 1+7T டெம்பரில் வச்சுக்கிறீங்கன்னா 1+7T டெம்பர்லெஸ், அது ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இன்னைக்கு உண்டான டேட் என்ன, 25/03/2021. ஸோ டேட்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட். எண்டிங் டேட் கொடுக்கறது உங்களுடைய விருப்பம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ரிசல்ட் வருது வரல அடுத்து, ஸோ ஒரு 2 டேஸுக்கு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க, ரிசல்ட் வராட்டினாலும் கமெண்டில் போடுங்க. ஸோ அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இப்படி பண்ணால் சேல்ஸ் வரும்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய கண்டென்ட் குவாலிட்டி இருக்கணும், ப்ராடக்ட்டுக்கு ஆடியன்ஸ் இருக்கணும், ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி நம்ம லிஸ்டிங் வந்து ஆப்டிமேஷன் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ எண்டிங் டேட் கொடுக்கறது உங்களோட இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டார்கெட் இருக்கும், ஆட்டோமேட்டிக் டார்கெட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும், டைனமிக் பிட் டவுன் ஒன்லி, அதுவே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பெயின் நேம் என்ன இருக்கோ அதை கேம்பெயின் ஆட் குரூப்பில் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. வந்துட்டு செட் டிஃபால்ட் பிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே செட் பிட் பை டார்கெட்டிங் குரூப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் காட்டும். அதுக்கு முன்னாடி பிராண்டை செலக்ட் பண்ணிடுங்க, என்ன பிராண்டை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஒரு கேம்பெயினில் 50 ரூபா பட்ஜெட்டுக்கு 10 ப்ராடக்ட் உள்ள ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாகவே அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் வந்துடும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் வராது. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கீழே ஆட்டோமேட்டிக் டார்கெட், கீழே வந்துட்டு செட் பிட் பை டார்கெட்டிங் குரூப்னு இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும், க்ளோசிங், லூஸ், சப்ஸ்டிடியூட் அண்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் பற்றி என்ன, இந்த 4 ஆப்ஷனுடைய ரூல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். க்ளோஸ் மேட்ச்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட டைட்டிலில் ஸோ என்ன மாதிரி இருக்கும், நீங்கள் டைட்டிலில் கீவேர்டு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பீங்களே, அந்த டைட்டிலில் எந்த மாதிரி இருந்தாலும்
ஸோ ஏதாவது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயப்பர் அப்படின்னு கிளிக் பண்ணாங்க, டயப்பர் ஃபார் காம்போ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டயப்பர் கிளிக் பண்ணாலே உங்கள் ஆடு ப்ரிவியூ ஆகும். காம்போ ஃபார் டயப்பர் அப்படின்னாலும் உங்கள் ஆடு கிளிப் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா லூசிங் மேட்ச் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், காம்போ டயப்பர் அப்படின்னு தலையில் போட்டாலும் உங்கள் ஆடு வந்து ப்ரிவியூ ஆகும். சப்ஸ்டிடியூட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உல்டாவாக உங்களுடைய டைட்டில் எல்லாமே வந்துட்டு அந்த அந்த பேஸ் பண்ணியே இருக்கும். உங்கள் டைட்டில், உங்கள் டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய புல்லட் பாயிண்ட்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை உல்டாவாக போட்டால் கூட உங்களுடைய ஆடு ஃபஸ்ட் பேஜில் வரும். ஸோ அதுக்கான மெத்தட் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிட், அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு இதில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு க்ளோஸ் மேட்ச் அதில் போயிட்டு சஜ்ஜிஷன் பிட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 432 காசு. நீங்கள் வந்து பிட்டிங் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா இருங்க, ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ வந்து 432 காசுன்றது அவங்களுடைய பட்ஜெட் பண்ணுறாங்க. இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வரணும். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அவங்க கொடுத்துருக்க மேக்ஸிமம் பிட் எவ்வளவோ அந்த பிட்லேருந்து இன்ட்டு 1.5 அதாவது 1.5% ₹1 50 ஸ்கூலில் போட்டிங்கன்னா ₹6.48 வந்து இந்த பிட்டிங் போட்டுருக்கோம். ஸோ பிட்டிங் பண்ணுறது ₹6.48 போட்டு கீழே வந்துட்டு எந்த இதுவுமே கீவேர்டு கீவேர்டு எதுவுமே கொடுக்காம கீழே வந்து லான்ச் கேம்பெயின் கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் கோ டு கேம்பெயின் மேனேஜர், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கேம்பெயின், ஸ்பான்சர் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதுலேயும் போயிட்டு அதே மாதிரி அதே ப்ராடக்ட்டுக்கு 1+70 கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துட்டு 25/03/2021 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எதுவுமே மாற்றாதீங்க, இது ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல முத வந்து அந்த இடத்துல வந்து க்ளோஸ்னு சேர்க்கணும், நான் சேர்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லூஸ் அப்படின்றத கட் பண்ணிக்கோங்க, லூஸ் மேட்ச் அப்படின்ற இந்த ஃபுல் வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதை போட்டுருவோம், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐக்கான் போட்டுருவோம். ஓகேவா, இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு குரூப் இருக்குல்ல ஆட் குரூப், அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் கேம்பெயின் நம்ம என்ன கொடுக்குறீங்களோ அதே இது வந்து ஆட் குரூப் கொடுத்துருங்க. இங்கே பட்ஜெட் வந்து ₹50 போட்டுருங்க. எண்டிங் டேட்டு உங்களோட போட்டு போன ஆடில் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்களோ அதையே சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன அதே மெத்தடு தான். ஸோ க்ளோஸுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஆட் சூஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், அதனால் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லூஸுக்கு லூஸ் மேட்ச்க்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பிட்டிங் பண்ணுறோம், மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ₹6.95 அவங்க பிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 6.95 இன்ட்டு 1.50, ஸோ 10 ரூபா 42 காசு பிட் பண்ணி கீழே வந்துட்டு லான்ச் கேம்பெயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் கிரியேட் ஆகிடும். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஆடு, மறுபடியும் இன்னொரு ஆடு கிரியேட் பண்ணுங்கள். 1+70 லூஸ் மேஜிக் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு சப்ஸ்டிடியூட் இதை வந்துட்டு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே ப்ராடக்டை முதல் ரெண்டு ஆடு பண்ணிங்களா அதே ப்ராடக்டை மறுபடியும் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சப்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பிட் எதுவும் கொடுக்க அப்படின்னா டீஃபால்ட்டாக 5 ரூபா வரையும் பிட் பண்ணலாம். பிட் பண்ணிவிட்டு மறுபடியும் லான்ச் கேம்பெயின் கொடுங்க. இது முடித்ததுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட்டை பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக கிரியேட் ஆட் கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இன்னொரு ஆடு 1+70 காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை இதை போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி ஸோ குரூப்லையும் இதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஸோ பட்ஜெட் எல்லாமே போட்டாச்சா, அதே ப்ராடக்டை மறுபடியும் சூஸ் பண்ணிடுங்க. மற்ற எல்லாத்தையும் போட்டு இதில் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு சஜஷன் பிட் எதுவும் வரல அப்படின்னா டிஃபால்ட்டாக போடுங்க. பிட் அமௌண்ட் அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா அதில் வந்து 1.5% க்ரோத் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். 5 ரூபா கொடுத்து
மறுபடியும் லான்ச் கேம்பெயின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 4 ஆடு கிரியேட் பண்ணுவேன். 4 ஆடு அப்படின்றது ஒரு நாளைக்கு 200 ரூபா. ஸோ 2 நாள் வரையும் ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் வரலையா அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு புது மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யார் யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு சக்ஸஸ் வந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு சக்ஸஸ் வரலைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்னும் அட்வான்டேஜாக என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எத்தனை பேர் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்றத எனக்கு கமெண்டில் கொடுங்க. இல்லை எனக்கு சேல்ஸ் வரல அப்படின்னா கூட எனக்கு கமெண்டில் கொடுங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய லிஸ்டிங் குவாலிட்டியாக இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்டோடைய ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கணும், கீவேர்டு கரெக்டான டார்கெட்டாக உங்களுடைய லிஸ்டிங்கில் இருந்துச்சுனாலே போதும். இது கீவேர்டு கொடுக்க தவிர இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.